இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை 800 சத்தியவாணி முத்து நகர் 11வது தெருவை சேர்ந்தவர் 28 வயதான பிரேம்குமார். இவரும் ராஜலட்சுமி என்கின்ற பெண்ணும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு மகளும் 2 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள். தற்போது பிரேம்குமார் 800 இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலைமையில்தான் பிரேம்குமாரின் தம்பி ரமேஷுடன் இந்த ராஜலட்சுமிக்கு திருமணத்துக்கு புறம்பான தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை பிரேம்குமார் பல தடவை கண்டித்துள்ளார். ஆனாலும் அந்த பழக்கத்தை கைவிடாமல் பிரேம்குமாரிடம் ராஜலட்சுமி நாட்டம் காட்டியுள்ளார். இதனால் 2 பேருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு ராஜலட்சுமி 800 சத்தியவாணி முத்துநகர் 18வது தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த கணவர் பிரேம்குமார் குடிபோதையில் கையில் வைத்திருந்த கத்தியால் ராஜலட்சுமியின் கழுத்து, தலை மற்றும் விழா எலும்புகளில் சரமாரியாக குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த ராஜலட்சுமி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்தார். இதுகுறித்து தகவலறிந்த 800 போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ராஜலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய கணவர் பிரேம்குமாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.